எடப்பாடி பழனிசாமி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கில் எவ்வித உத்தரவும் பிறப்பிக்காத நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நெடுஞ்சாலை பணிகளுக்கு டெண்டர் ஒதுக்கியதில் 4,800 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக கூறி கடந்த 2018ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அதனை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. அதை எதிர்த்து இபிஎஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை தொடரட்டும் என தெரிவித்து தனது வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என ஆர் எஸ் பாரதி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ கோரினார். புகார் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்பகட்ட விசாரணை நடத்தி விஜிலன்ஸ் கமிஷனருக்கு அறிக்கை அளித்துள்ளதாகவும் அவரது முடிவின் அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் என தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யும் வரை விஜிலன்ஸ் கமிஷனர் நடவடிக்கை எடுக்காத வகையில் தற்போதைய நிலையை நீட்டிக்க உத்தரவிட வேண்டும் என கூறினார். இதையடுத்து எவ்வித உத்தரவும் பிறப்பிக்காத நீதிபதி விசாரணையை செப்டம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தாா்.